வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இப்ப இந்த ஊறுகாய் செய்யறதுக்குங்க நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கோமாங்காய் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைச்சாலும் நீங்க இதே முறையில ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்ப நான் கழுவி வச்சிருக்கேங்க. இது ஈரம் போக ஒரு காட்டன் துணியில தொடச்சு வச்சுக்கலாம். சுத்தமா ஈரம் இல்லாம நல்லா ட்ரையா தொடச்சு எடுத்துக்கலாம். இப்ப தேவையான சைஸ்க்கு மாங்காய்களை துண்டுகள் செய்துக்கலாம். மேல் நுனிய நறுக்கி எடுத்துடலாம். இப்ப சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிக்கலாம். ரொம்பவும் சின்னதாகவும் நறுக்க வேண்டாம், ரொம்பவும் பெருசாகவும் மாங்காய் துண்டுகளும் நறுக்க வேண்டாம். ஒரு மீடியமான துண்டுகளா நறுக்கிக்கும் போது சரியா இருக்கும். இப்ப நறுக்கி வச்ச மாங்காய் துண்டுகளைங்க ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பவுல்ல சேர்த்திக்கலாம். பீங்கான் பவுல் கண்ணாடி பவுல் எல்லாம் பயன்படுத்திக்கும் போது ஊறுகாய்க்கு சரியா இருக்கும். இப்ப மாங்காய் துண்டுகள் நறுக்கி வச்சாச்சுங்க. இதுல கல்லுப்பு வந்து பொடி செய்து எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். நீங்க கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு பத்தலைன்னா நீங்க இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே நிறைய உப்பு போட்டுக்க வேண்டாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். நீங்க கலந்துட்டு காரம் பத்தலைன்னா உன்னி ஒரு டீஸ்பூனுங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கூடுதலா சேர்த்திக்கலாம். இப்ப இதெல்லாம் ஒண்ணு சேர கலந்துக்கலாம். இது கூடவே வெறும் கடாயில வறுத்த வெந்தய பொடிங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்த்திக்க கூடாது. ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இப்ப ஊறுகாய்க்கு தாளிச்சு வச்சிருக்கேங்க. 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்ப தாளிச்சதை சேர்த்திக்கலாம். இப்ப இந்த சூட்டோடவே ஒன்னு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் லேசா சூடா இருக்குங்க. எண்ணெய் காய்ச்சி ஊத்துறதுனால இது சூடான வரைக்கும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கலாம். ஈரமில்லாத ஸ்பூனா பயன்படுத்திக்கலாம். இது வந்து உடனடி மாங்காய் ஊறுகாய்னாலுங்க நம்ம ஒரு வாரம் வெளியே வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு கூடுதலா வச்சு பயன்படுத்தும் போது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். பாருங்க, ஊற ஊற உண்ணி நல்லா டேஸ்டா இருக்கும். உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து மாங்காயில பிடிச்சி நல்லா இருக்கும். நீங்க நல்லா ஊறுகாய் செய்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பரிமாறும் போது சரியா இருக்கும். இப்ப அருமையான சுவையில உடனடி மாங்காய் ஊறுகாய் செய்துட்டேங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.